இன்னைக்கு நம்ம மைக்ரோ கண்ட்ரோலரை லேப்ல வந்து பார்க்கக்கூடிய ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா டிவிஷன் ப்ரோக்ராம். இந்த டிவிஷன் ப்ரோக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டேட்டா வந்து டேட்டா ஒன், டேட்டா ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கொடுக்குறேன், டேட்டா டூ பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுக்குறேன். ஒரு மூணு ரெண்டாவது கொடுக்கும் போது நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ ரெண்டு ரெண்டு மீதி ஒன்று. அப்போ மீதி இப்போ பார்த்தீங்கன்னா ஈவு ஒன்று, அதே மாதிரி மீதி ஒன்று, இது மாதிரி வரும் உங்களுக்கு. இதை நம்ம எப்படி மைக்ரோ கண்ட்ரோலர்ல வந்து ப்ரோக்ராம் பண்ணி பார்க்க போறோம்ன்றத வந்து பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம டிவிஷன் ப்ரோக்ராம் வந்து இதான் மைக்ரோ கண்ட்ரோலர் கிட்டு. இந்த கிட்டில் வந்து டைப் பண்ணி நம்ம வந்து அவுட்புட் வந்து எடுக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட்டிங் அட்ரஸ் கொடுக்கணும். ஷார்ட்டிங் அட்ரஸ் வந்து நான் 8000 கொடுக்குறேன். 8000 கொடுத்துட்டு ஏடிஎஸ்ன்னு கொடுத்தா தான் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டா வந்து டைப் பண்ணக்கூடிய இது வந்து வரும், டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 74ன்ற ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணுறோம். ஆப் கோடு ஆப்கோட்ல பார்த்தீங்கன்னா 74 கொடுக்குறோம், அடுத்து வந்து இன்க்ரிமெண்ட் கொடுக்குறோம், அடுத்த அட்ரஸ் போய்டும், அடுத்த டேட்டா ஃபர்ஸ்ட் டேட்டா நான் கொடுக்குறேன் 03ன்னு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன், அடுத்து வந்து ப்ரோக்ராம் 75 ஆப்கோட் டைப் பண்ணுறேன், அடுத்தது F0, அடுத்தது இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன், அடுத்து செகண்ட் டேட்டா 02ன்னு கொடுக்குறேன் இன்க்ரிமெண்ட்டு, 84 இன்க்ரிமெண்ட்டு, 90 இன்க்ரிமெண்ட்டு, 85 இதுதான் நம்ம வந்து ரிசல்ட் பார்க்கக்கூடிய அட்ரஸ்ஸு, 85 இன்க்ரிமெண்ட் 00 8500 என்ற அட்ரஸ் கொடுக்குறேன், அடுத்து வந்து F0, அடுத்தது A3 இன்க்ரிமெண்ட்டு, E5 இன்க்ரிமெண்ட், F0 இன்க்ரிமெண்ட், F0 இன்க்ரிமெண்ட், 80 இன்க்ரிமெண்ட், FE இன்க்ரிமெண்ட் இன்க்ரிமெண்ட் கொடுத்து 00 கொடுத்துக்கிறோம். இப்போ ரீசெட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஷார்ட்டிங் அட்ரஸ் கொடுத்து ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஷார்ட்டிங் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 8000 கொடுத்துருக்குறேன். அது கொடுத்துட்டு இந்த எக்ஸிக்யூட்ன்ற கீயை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது இன் டிஸ்பிளே ஆகும், எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் ரீசெட் கொடுத்துட்டு நம்ம ரிசல்ட் பார்க்க போகிறோம். ரிசல்ட் என்ன பார்க்க போகிறோம்னா 8500 போயிட்டு பார்க்க போகிறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவு 1 இன்க்ரிமெண்ட் கொடுத்தீங்கன்னா, அடுத்தது மீதி 1, அடுத்து கொடுத்தீங்கன்னா வேறு டேட்டாஸ் வரும். ஓகேங்களா, அப்போ நமக்கு என்னென்னா ஈவு 1 அதே சமயத்தில் மீதி 1. ஓகேங்களா, 3 2 வகுத்தோம்னா ஈவு 1 மீதி 1 நமக்கு ஆன்சர் காமிச்சு. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.